இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சியில் நடந்த அரசு அதாவது கவர்மெண்ட் பொருட்காட்சிக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இந்த பிளான் வந்து அன்பிளான் பிளான்டு தாங்க. ஏங்க நாங்கள் இங்கே வர்றதா யோசிக்கவே இல்லை, வேற ஒரு வேலையாக போனோம், கடைசியில் இங்கே ஒரு வர்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. சரி வந்ததை வந்துட்டோம், அப்படியே பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உள்ளே வந்தோம். உள்ளே வந்ததுக்கு என்ட்ரன்ஸில் என்னடா அப்படின்றதுனாலும் போக போக எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அப்படி நாங்கள் பார்த்ததில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த அரசு பொருட்காட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே என்ன மாதிரியான பிளான்லாம் இனி வருங்காலத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது தாங்க இந்த மினியேச்சர். இது வந்து சமுதாய கூடத்திலிருந்து ஒரு வில்லேஜில் வந்து எப்படி வந்து கட்டடங்கள் இருக்கு, அவங்களுக்கான பிளே கிரவுண்டு, சில்ட்ரன்ஸ் பார்க் எப்படி இருக்கும், தண்ணி டேங்க் அதாவது வாட்டர் டேங்க் எப்படி இருக்கு, அது மாதிரியான ஒரு மினியேச்சர் பிளான் தான் இந்த பிளான். என்னடா நீ வாய்ஸ்க்கு இருக்கிற வர்றது ஜென்ஸ் வராங்களே அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? இல்லைங்க, அவர் தாங்க வீடியோ எடுத்தாரு. கொஞ்சம் சீக்கிரம் நானும் இந்த வீடியோக்குள்ள வந்துருவேன். இப்போ வந்து மினியேச்சர் மட்டும் காமிச்சிட்டு இருந்ததுனால நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். பார்த்தீங்களா எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு, ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சுங்க. ஃபியூச்சரில் இப்படி ஒரு இடம் வந்துச்சுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதை விட பேனர்லையும் இன்னும் நிறைய பிக்சர்ஸ் வந்துருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த மரங்கள்லாம் இருந்த இடம் தாங்க. வயல்வெளிகள் எப்படி இருக்கு, மரங்கள் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் கால்நடைகள் அதாவது வீட்டு விலங்குகளுக்கான செட்டப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் அதில் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து இப்போ எங்கே போயிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு அடுத்து வந்து ரெண்டாவதாக ஒரு ஷாப்குள்ள போனோம். இங்கே வந்து முறுக்கு கேட்டாரேன்னு சொல்லிட்டு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளே நம்மளை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. சரி அடுத்து அப்படியே என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டா, இதுதான் அரசு பொருட்காட்சி அலுவலகம். அடுத்து வந்து உணவு பாதுகாப்பு துறைக்கு முன்னாடி ஹோட்டல்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ உணவு பாதுகாப்பு துறைக்கு பின் அப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் எப்படி இருக்கு. இந்த ஹோட்டல் வந்து ஸ்டார்டிங் ஆரம்ப காலத்துல நம்ம வந்து 90 கிட்ஸா இருக்கும்போது, இப்பயும் நம்ம 19 கிட்ஸ் தாங்க, இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது மாதிரியான ஹோட்டல்ல போய் தான் நம்ம வந்து ஃபுட் வந்து வாங்கிட்டு வருவோம், குறிப்பா பரோட்டா என்ன பரோட்டா. இந்த ஹோட்டலை பார்த்தோன்னே எனக்கு திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்துச்சு. அதை வந்து நான் கடைசியா சொல்றேன் உங்களுக்கு, இந்த ஹோட்டலை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படிங்கறத. இது உணவு பாதுகாப்புக்கு துறைக்கு பின்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இந்த இதுல பண்ணுச்சு. இந்த ஹோட்டல பாருங்களேன், ஹோட்டல் நேம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நேம் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதை வந்து இந்த வீடியோட கடைசியில நான் சொல்றேன். வாங்க இந்த ஹோட்டலோட செட்டப்ஸ் எல்லாம் போய் பார்ப்போம். பாத்தீங்களா, அந்த காலத்துல இருந்த மாதிரியே ஒரு இரும்பு தகரப்பெட்டி, இதுல வந்து வடை போண்டாலாம் இருக்கும். இங்க வந்துதான் அடுப்பு வச்சிருப்பாங்க, அடுப்புல வந்து நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் உள்ள இருந்து பண்ணி கொடுப்பாங்க. புரோட்டாக்கான சால்னாலாம் ரெடி ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த இது வந்து உணவு பாதுகாப்பு துறைக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான். அப்படியே ஹை கிளாஸா மாதிரி இருக்கு பாருங்களேன், டேபிள்ஸும் சரி சேரும் சரி, சரி எவ்வளோ ஹைடெக்காக வந்து அடுத்து ஹோட்டல்ஸ் வந்து நியூ ஹோட்டல்ஸ் அதாவது இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. என்னடா வாய்ஸ் கொடுத்துட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, திடீர்னு ஃபோட்டோ எடுத்தா என்ன பண்ணுறது? அடுத்து நம்ம வந்திருக்கிறது நம்ம உணவுகளில் என்னென்ன கலப்படம் இருக்குன்னு, டீ தூள்ல பாருங்களேன், டீ தூள்லேயே டிஃப்ரென்ஸ். இது வந்து கலப்பட டீ தூள், இது வந்து பொருட்காட்சியில் வைக்கப்பட்ட ஒரு டீ தூள் தான். கலப்பட டீ தூள் வந்து தண்ணியில் போட்டோன்னே எவ்வளோ டார்க்காக கலர் வருதுன்னு, ஆனால் ஒரிஜினல் டீ தூள்லாம் அந்த அளவுக்கு கலர் வரவே இல்லை. அதே மாதிரி ஜவ்வரி சிலையும் கலப்படம் இருக்குங்க. அடுத்து பார்க்கும்போது இது வந்து மிளகு, கிரீன் பாக்ஸ் வந்து ஒரிஜினல் மிளகு, ரெட் பாக்ஸ் வந்து கலப்பட மிளகு. அடுத்து வந்து மிளகாய் தூள், மிளகாய் தூள் வந்து ஒரிஜினல் மிளகாய் தூள் வந்து அந்த இருக்கு சிவப்பு கலர் வந்து தெரியல. அடுத்து பார்க்கும்போது இது வந்து லவங்க பட்டை, அடுத்து வந்து இது பட்டை. இது பார்க்கும்போது கலப்பட சீரகம், ஜீரகத்திலையும் கலப்படம் வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போதாங்க எனக்கே தெரியும். சோம்புல தெரியும், ஆனால் ஜீரகத்தில் இருக்குங்கிறது தெரியாது. விரலி மஞ்சள், பூசு மஞ்சள் அதாவது இது வந்து முகத்தில் ஸ்கின்ல பூசிக்கிறது, இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது சிக்கரி தூள், காஃபி தூளுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வெள்ளத்துலேயும் கலப்படாங்க, இங்கே பாருங்கள் சல்ஃபர் கலந்த வெள்ளம் அப்படியே வெளிர் கலரில் இருந்துச்சு. நார்மல் வெள்ளம் ஒரு டார்க்காக இருந்துச்சு. இது பனை கருப்பட்டி, இது வந்து சீனி கருப்பட்டி, அதாவது சக்கரை பாக்கில் செஞ்சது. இது வந்து சல்ஃபர் அச்சு அதாவது வெள்ளை கலரில் இருந்துச்சு. அச்சு வெள்ளம் வந்து கொஞ்சம் டார்க் கலர்ல இருந்துச்சு. இது வந்து கலப்பட நெய், அந்த லேயர்லயே அப்படியே ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து ஒரிஜினல் நெய், எங்கேயுமே ஃபார்ம் ஆகல. கடுகுல கூட கலப்படமா அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருந்துச்சு, ஏன்னா கலப்படம் இருந்துச்சு அதுலயும். சாயம் ஏற்றப்பட்ட மஞ்சள்னா அது ஃபுல்லாவே மஞ்சள் லேயர் இருந்துச்சு, இது கொஞ்சம் வெளிர்லாம் இருந்துச்சு. இது வந்து விளக்குக்கு அதாவது தீபம் ஏத்துற எண்ணெய், சல்ஃபர் கலந்த நாட்டு சக்கரை எப்படி இருக்கு பாருங்களேன். இது வந்து ஒரிஜினல் நாட்டு சக்கரை, இது கொஞ்சம் டார்க்காவே இருந்துச்சு. அடுத்து பார்க்கும்போது இது வந்து சாதா உப்பு. அடுத்து பார்க்க போறது நம்ம இது வந்து சைடோன் அயோடின் கலந்த உப்பு, இது வந்து நார்மல் வத்தல், இது வந்து கலர் வத்தல் அப்பளப்பல் அப்பளம். அடுத்து வந்து பார்க்க போகிறது இது வந்து துவரம்பருப்பு, அடுத்து இது வந்து பாலிஷ் செய்யப்பட்ட துவரம்பருப்பு. பாலிஷ் செஞ்சால் அது ஒரிஜினலாக என்னன்னு தெரில, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கலப்பட தேன், இது வந்து ஒரிஜினல் தேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது இந்த எக்யூப்மெண்ட் கலப்படம் எது கலப்படம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஷா இதில் தாங்க இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனோமா போயிட்டோங்க. இது வந்து போக்குவரத்து துறை டிபார்ட்மெண்ட். அந்த ரிஃப்ளெக்ஷன் கோட்டு, ரிஃப்ளெக்ஷன் கிளவுஸு, அப்புறம் வந்து அந்த ஸ்பீக்கர் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து விதிமீறினா என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்போம், எதுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ்லாம் இருக்குது, சைல்டு அவேர்னஸ் எப்படி இருக்குது, அதுக்கு எந்த நம்பருக்கு கால் பண்ணால் நம்ம வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றலாம், இது மாதிரியான பல
இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட், அதோட ரேட் என்ன, இது வந்து எந்த வருஷம் வாங்கினாங்க, இது எப்படி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன் வளத்துறை. அங்கே தாங்க வந்திருக்கோம் பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரியான மீன்கள் ஃபுல்லாகவே டேங்க்கில் வந்து குட்டி குட்டி மீன், அதாவது ஃபிஷ் டேங்க் வச்சு அக்வாரியம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபிஷ் பேர் ஸ்வாட் டைல்ஸ் ஆங்க. இந்த ஃபிஷ் பேர் வந்து கப்பி, ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு, பார்க்கவே தெரியல. இந்த ஃபிஷ் பேர் வந்துட்டு சிச்சு சிங்கடா, என்னமோ பேர்லாம் வச்சுருக்காங்க என்னன்னே தெரில. இந்த ஃபிஷ் பேர் அப்படியே கோல்டன் கலர், மிரர் கலரில் இருந்துச்சு. இந்த ஃபிஷ் பேர் வந்து ஜெனரல் ரெஸ்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க, ஒரு எல்லோ கலர் பொன் மீனாங்க, அதாவது கோல்டன் ஃபிஷ்ஷு, அதுக்கு தான் பொன் மீன் வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் வந்து பாதுகாப்புக்கான இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஃபிஷ்க்கு பேர் வந்து ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு, மிரர் மாதிரியே இருக்குது பாருங்களேன். இது வந்து ஒயிட் மோலியா, ஏப்பா எவ்வளோடா ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி நடுவில் நின்று ஒரு ஃபோட்டோவை எடுங்கடா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சரி, இன்னும் என்னெல்லாம் ஃபிஷ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஃபிஷ் தாங்க ஏற்கனவே நான் பார்த்தேன் இல்லை, அந்த ஃபிஷ் தாங்க. இது என்னமோ கேமராவை ஊத்து ஊத்து பாட்டுருந்துச்சு. இது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து பிளாக் ஜெல்லி. ஓகே, இதுங்கெல்லாம் அந்த ஆக்சிஜன் இருக்க வச்சுட்டு சுற்றி 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 வந்துட்டு இருந்துச்சுங்க. சரி, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பொறுமையாக ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக பார்த்து போயிட்டு இருந்தோம். இது வந்து நாட்டு மீன் போட்டிருந்தாங்க. நமக்கு எங்கடா இந்த மீனை பற்றிலாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த ஃபிஷ் வந்து தனியாக டேங்க்ல வச்சுருந்தாங்க. இது வந்து இது ஃபைட்டர்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்திருக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. செயற்கை அவயம் சொல்லிட்டு ஏதோ வச்சுருந்தாங்க, அது என்னன்னு தெரியல. ஓகேங்க, இது கை கால் இல்லாதவங்களுக்கான அந்த கயிறுலாம் இருக்கிறது, இவங்க வந்து அதெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே வந்து நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தோடு, அதாவது மென்டலி சேலஞ்சோட குழந்தைங்க அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தயாரித்த ஹேண்ட் பேக்ஸ், டீ தூள்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதுல நம்ம டீ தூளும் சாரிங்க இட்லி தூளும் தோடும் வாங்கினோம். அப்புறம் இப்போ இங்க வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து கிடைக்கிற ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது போட்டிருந்தாங்க. எது இதுலாம் மானியம் இருக்கு, இதெல்லாம் தர்றாங்க அப்படிங்கறத இந்த ஒரு இதுல பாத்துருந்தோம். ஸ்கூல் சைக்கிள்ல இருந்து அப்புறம் வந்துட்டு லேப்டாப் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த செக்ஷன்ல இருந்து ஒவ்வொரு ஸ்கூல் குழந்தைங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து அவங்களுக்கு உங்களுடைய கனவு வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தர்மாக்கோல் வந்து மினியேச்சர் பண்ணிருந்தாங்க, பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. பாருங்களேன் அயன் பாக்ஸ் எல்லாம் எப்படி செஞ்சிருக்காங்கன்னு, சூப்பரா இருக்குங்களா. இது வந்து தையல் மிஷின், அயன் பாக்ஸ் சூப்பரா இருக்குல்ல. அதுக்கு பாருங்க ஒயரிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட கனவு வீடு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாவே கட்டியிருந்தாங்க. இதுல வந்து அந்தந்த குழந்தைங்களோட நேமும் இருந்துச்சு, நாங்க தான் அந்த வீடு வந்து செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான. இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்ப நம்ம வந்திருக்கிறது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் இதுக்குதான். இங்க வந்து கீரை வகைகள், கீரை பொடி, சாதத்துல பரட்டி சாப்பிட்ற கீரை வகைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுல இது வாங்கலாமா பார்த்தானா, வாங்கி செய்வோமா செய்ய மாட்டோமோன்னு தெரியல, அதனால வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி வாங்கல. இப்ப நம்ம வந்திருக்கிறது தராசு, அதாவது எடைக்கல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செக்ஷனுக்கு வந்திருக்கும். இங்கேயும் பாக்குறதுக்கு எல்லாமே ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஜாஃபர் அவர்னஸும் இங்க வந்து கொடுத்துருந்தாங்க, என்னென்ன ஜாஃபர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கறத கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி இந்த பொருட்காட்சி ஃபுல்லாகவே நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இப்போதான் நம்ம முக்கியமான ஒரு இதுக்குலாம் என்டர் ஆகிறோம், அதாவது சுற்றுலாத்துறை. என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்கு, நம்ம எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா முக்காவாசி திருச்சியில் என்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. சரி, தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு அடுத்து நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். உண்மையிலுமே இந்த பல்லவர் குகை கோயில் எங்கே இருக்குன்னு தெரிலங்க, அதை நாளைக்கு வந்து பார்ப்போம். அப்படியே அந்த முறுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஃபுல்லாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோங்க. கூடிய சீக்கிரம் இந்த இடத்துக்கெல்லாம் போவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கமெண்ட் நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத. அடுத்து வெளியே வந்தோம் அப்படின்னா ராட்டினம், டிராகன் அப்படின்னு நிறையா இருந்துச்சு. முக்கியமாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ துறைகள் இருக்குது, எவ்வளோ துறைகள்லையும் எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஜாப்னு எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் ஜாபே எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. ஒரு சிலர் இது மட்டும்தான் வேலை அது மட்டும்தான் வேலைன்னு இல்லைங்க, எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் சம்மந்தமாக இருக்குது. அதில் நம்ம இதில் வந்து குவாலிஃபைடாக இருக்கோம் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருந்து அதற்கான முயற்சிகளை நம்ம வந்து ஈடுபடும் போது கண்டிப்பாக நமக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அதை தாங்க நாங்கள் வந்து இந்த பொருட்காட்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம்.